ஹே காய்ஸ், இப்போ இந்த ட்ராமாவுடைய கண்டினியூஷன் பார்க்கலாம். ஸோ பேட்டும் போப்பும் சேர்ந்து வீட்டுக்கு வராங்க. அந்த சமயத்தில் அவனுக்கு நாலு அடிபட்டிருக்கிறதுனால அவங்க அப்பா பார்த்துட்டு அதை க்வெஸ்சன் பண்ணுறாரு. ஸோ நகிம் கேட்டால் இங்கே பேட்டும் சொல்கிறான், இது எல்லாத்துக்கும் வீ தான்ப்பா காரணம், அவன் தான்ப்பா என்னை போட்டு அடித்தான், கிளப்புக்கு முன்னாடி எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தான், காரணமே கிடையாது அப்படின்னு உடனே வீ காரணம் இல்லாமலாம் அடிக்க மாட்டான், நீ ஏதோ பண்ணியிருக்க அது அவனுக்கு தெரிஞ்சிருக்கு, என்ன விஷயம் என்கிட்ட சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. உடனே தம்பியை காப்பாற்றணுங்கிறதுக்காக போப்பும் காரணமே இல்லாமல் தான் அவன் அடித்தான், நான் கூட கண் கூட பார்த்தேன் அப்படின்னு சொல்ல உடனே பேட்டும் போப்பும் அங்கே வரலன்னா கண்டிப்பாக வந்து அவனை சாவடிச்சிருப்பான், மீன் நம்ம அவனை நம்பலாம் கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறானுங்க. வீயை கூட்டிக்கிட்டு அங்கே சைக்காட்ரிஸ்ட் ஒருத்தவங்களை பார்க்குறதுக்காக கூட்டிகிட்டு வரான். இவங்க பியருடைய சைக்காட்ரிஸ்ட் தானே, உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்குறான். அதுக்கு கேட்டும் நான் அப்ராடில் இருக்கும் போதுலேருந்தே இவங்க வந்து எனக்கு ரொம்ப க்ளோஸான ஃப்ரெண்டு, ஸோ பியரோட கண்டிஷன்ஸ் பற்றி என்கிட்ட இவங்க தான் வந்து ஷேர் பண்ணிகிட்ருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. ஸோ அப்போ அந்த டாக்டருக்கு இவன் சிக்னல் கொடுக்க அவங்களும் பேசுகிறதுக்காக ஆரம்பிக்கிறாங்க. அதாவது இங்கே வந்து அவளுக்கு தூக்கமின்மை அப்படிங்கிறதுனால பியர் இவங்களை சந்திக்க வந்ததாகவும் அதுக்காக டெஸ்ட் பண்ணிவிட்டு இவங்க அவளுக்கு சொல்லிவிட்டு கொஞ்சம் மெடிசன்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க, எந்த மெடிசனுமே ஒர்க் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு அவள் திரும்ப வந்திருக்கா. ஸோ அந்த சமயத்தில் அவளை ஹிப்னோட்டைஸ் பண்ணி அதுக்கான காரணம் தெரிஞ்சுக்கலான்னு சொல்லிட்டு இவங்க பார்த்துருக்காங்க. அப்போ வந்து அது வரைக்கும் நல்லா பேசிகிட்டு இருந்திருக்கக்கூடிய பியரும் அந்த சமயத்தில் டக்குன்னு வந்து ஏதோ பதட்டப்பட்டு வாழ்வாள்னு கத்த ஆரம்பிச்சிருக்கா. ஸோ அந்த மயக்க நிலையில் கத்திட்டுருக்க அவளை தட்டி எழுப்புறாங்க. அதுக்கப்புறமா அவனுக்கு புதுசாக வேறு பில்ஸ் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த மெடிசன் எல்லாம் எடுத்ததுக்கப்புறமும் தூக்கம் சரியாக வரல அப்படின்னு சொல்கிற கம்ப்ளைனோட வந்திருக்கா. ஸோ இதுக்கும் மேலே வந்து சரியாகலைன்னா என்னென்னு நம்ம ஒரு பிளட் டெஸ்ட் எடுத்து பார்ப்போம், ஆனால் இந்த பிளட் டெஸ்ட் எடுக்கிற விஷயத்த உன் வீட்டில் சொல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டாக்டர் சொல்லியிருக்காங்க. ஸோ அவளும் ஏன் வீட்டில் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, வீட்டில் ஏதாவது தெரிஞ்சால் பயந்துருவாங்க இல்லையா, ஏதாவது இதுவாக இருக்குமோ அதுவும் இருக்கும்னு குழம்பிடுவாங்க, ஸோ ரிசல்ட் வரட்டும் வந்ததுக்கப்புறம் நம்ம ஷேர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இவங்க சொல்ல அவளும் சரின்னு கேட்டுக்கிறா. பிளட் டெஸ்ட் எடுத்து பார்த்ததுக்கப்புறம் தான் அவளுடைய பிளட்டில் ஒரு கெமிக்கல் வந்து ரொம்ப அதிகமாக இருந்ததாக தெரிய வருது. அந்த கெமிக்கல் நான் கொடுத்துருக்கக்கூடிய பில்ஸ் எதுலேயுமே வந்துட்டு கிடையாதுங்கிறது தான் உண்மை அப்படின்னு சொல்லிட்டு அதோடைய ரிப்போர்ட்டை வீக்கிட்ட காட்டுறாங்க. உடனே அவனோட பாக்கெட்லேருந்து பேட் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு மெடிசன் பாட்டில் எடுக்கிறான். ஸோ இதை எடுத்துகிட்டு அவங்க கிட்ட காட்டுறான். இதில் இருக்கக்கூடிய கண்டென்ட் தான் இங்கே பேரோட பாடியில் இருந்த கெமிக்கலுக்கு ஏதாவது ரிலேட்டடாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். ஸோ இவன் சந்தேகப்பட்டு கேட்க அவங்களும் அந்த பாட்டிலை வாங்கி அதில் இருக்கக்கூடிய கண்டென்ட்ஸ் எல்லாம் வாசிக்கிறாங்க. அது என்ன மெடிசன் சொல்லிட்டு பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் அவங்களும் பயங்கரமாக ஷாக் ஆகிட்ட என்னாச்சு அப்படின்னு கேட்குறா. அதுக்கு அந்த டாக்டர் என்ன சொல்கிறாங்கன்னா, இது வந்து ரொம்ப பணக்கார பசங்கள்லாம் பொண்ணுங்களை தன்னோட வகையில் வந்து யூஸ் பண்ணிக்கிறதுக்காகன்னு சொல்லிட்டு எங்கேயோ வந்து கிளப்புக்கோ இல்லை வேறு இடத்துக்கோ போகும்போது அல்கஹால் இருக்கக்கூடிய ட்ரிங்கில் கலந்து அந்த பொண்ணுங்களுக்கு கொடுத்துருவாங்க, அதனால் பொண்ணுங்க வந்து அரமயக்க நிலையில் போயிட இவனுங்க வந்து அட்வான்டேஜ் எடுத்துப்பாங்க, அந்த மாதிரியான ஒரு மெடிசன் தான் இது. ஸோ இதில் வந்து பார்த்தோன்னா பியரோட உடம்புல இருக்கக்கூடிய கண்டென்ட் வந்துட்டு இதில் மேட்ச் ஆகுது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இதை கேட்ட உடனே கேட் வந்துட்டு ரொம்பவே கோவப்படுறா. ஏற்கனவே தன்னோட தங்கச்சியை அவளுடைய கூட இருக்கக்கூடிய அண்ணனுங்க தான் வந்துட்டு இந்த மாதிரி பண்ணிட்டானுங்கிறது வீ மூலமாக அவளுக்கு தெரிய வந்திருக்கல. ஸோ அப்படியே ஷாக்கில் நின்றுட்டுருக்க இவ உடனே வீ கிட்ட போய் கேட்குறா, இது யாரோடதுன்னு உனக்கு தெரியும் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அவன் பதில் எதுவும் சொல்லாமல் நின்றுட்டுருக்க, நீ இப்போ கூட அவனுங்களை காப்பாற்றணும்னு நினைக்கிறல அப்படின்னு சொல்லி அவனை கண்ணத்தில் பல்லான்னு ஒன்று அறையறா. ஸோ எல்லாமே என் தங்கச்சிக்காக பண்ணுறேன், என் தங்கச்சிக்காக ரிவெஞ்ச் எடுப்பேன்னு சொல்லிட்டு அந்த வீட்டு ஆட்களுக்கான ஒரு நாயாக தான் இருந்துட்டுருக்கல, அதனால தான் அவங்கள காப்பாற்றணும்னு நினச்சிட்டு உண்மையை மறைச்சிட்ருக்க. ஸோ உங்கள் வீட்டில் இருக்கக்கூடியவன் எவனோ ஒருத்தன் தான் இதை பண்ணியிருக்கான், உனக்கு நிஜமாகவே தெரியாமல் இருந்திருந்தா உங்கள் அப்பா கிட்டே போய் கேளு எவன் இதுக்கு சொந்தக்காரன்னு சொல்லிட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்ல, எங்கள் அப்பாவை இதில் எழுக்காத, எங்கள் அப்பாவுக்கு இந்த விஷயத்துக்கு சம்மந்தமே கிடையாது, இதில் இன்வால்வ் ஆனது பேட்டும் போப்பு மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். நீ இன்னும் உங்கள் அப்பாவை நம்பிட்டு இருக்கியா, ஒன்ன மாதிரி ஒரு மடத்தனமான ஒருத்தனை நான் பார்த்ததே கிடையாது. ஸோ இந்த அளவுக்கு வந்துட்டு நீ அவங்களுக்கு தான் லாயலாக இருப்பேன்னா எதுக்காக என் கூட வந்து சேர்ந்த அவங்கக்கிட்டே போய் தொலைக்க வேண்டியதானே, என் கண் முன்னாடியே வராத உன்னை பார்த்தாலே எனக்கு கடுப்பாக இருக்குது, என் தங்கச்சிக்கு எப்படி ரிவெஞ்ச் எடுக்கணுமோ நான் அப்படி எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அவள் கிளம்பி போயிடுறான். அவளை தடுத்து நிறுத்தி உனக்கு எப்படி என்னுடைய ஹெல்ப் வேணுமோ ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்கு, அதே மாதிரியே எனக்கும் இந்த கேஸ்லேருந்து வெளியில் வரதுக்கு உன்னோட ஹெல்ப் வேணும், அதனால் உனக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ நம்ம ரெண்டு பேரும் ஒன்னாக தான் வந்து ஒர்க் பண்ணி ஆகணும் அப்படிங்கிற மாதிரி அவளை கட்டாயப்படுத்துகிறான். அடுத்த சீன் பார்த்தோன்னா பேட் ஒரு பொண்ணை கூப்பிட்டுக்கிட்டு அந்த கிளப் ரூமுக்கே வரான். ஸோ அந்த பொண்ணு வந்துட்டு அங்கே அவனோட மேக்கப் பண்ணிட்டு இருக்கும் போது பார்த்தோன்னா பிளட் ஃபுல்லாக வந்துட்டு பெட்டில் ஸ்ப்ரெட் ஆகியிருக்கு. ஸோ அதை பார்த்தோன்னே அந்த பொண்ணு அலறிட்டு அங்கேருந்து ஓடி போயிடுறான். அதுக்கப்புறம் எவனும் ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்காக தான் இவன் பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இவன் பயங்கரமாக கத்திட்டு இருக்கான் கோவத்தில். அவனோட கார்ட்ஸ் எல்லாம் உள்ளே வந்த உடனே எவன்டா இந்த வேலையை பார்த்தது, இந்த ரூமுடைய கீ கார்டு உங்ககிட்ட மட்டும்தான் இருக்குது, எவன் என்னை வந்துட்டு அசிங்கப்படுத்தணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கற்று கத்துன்னு கத்திட்டு இருக்கான். ஸோ அதோட கத்தி முடிச்சுட்டு அங்கே இருக்கக்கூடிய ட்ரிங்க் எடுத்து குடிக்கிறான். பார்த்தா அந்த ட்ரிங்கில் ஒரு புல்லட் இருந்திருக்கு. ஸோ அதை வந்துட்டு வாயில் போட்டு எடுக்கக்கூடியவனும் இதையவன் வந்துட்டு என்னை கொல்ல பண்ணுறதுக்காக திட்டம் போட்டவன், நீ அண்ணியா எவன் கிட்ட பண்ண வாங்கினீங்க அப்படிலாம் சொல்லி கத்திட்டு இருக்க, நாங்கள் இப்போ நீங்கள் வரதுக்கு முன்னாடி தான் அந்த ரூமை செக் பண்ணோம், எல்லாமே நல்லா தான் இருந்துட்டு இருக்கு, இந்த ரூமுக்கு கீ கார்டும் நீங்கள் சொன்ன மாதிரி வேறு யார்கிட்டே கிடையாது, எங்கள் ரெண்டு பேர்கிட்ட மட்டும் தான் இருக்குது அப்படின்னு சொல்ல, அப்போ தான் இவனுக்கு டக்குன்னு பொறி தட்டுது, வீக்கிட்டையும் இந்த ரூமுடைய கீ கார்டு இருக்கேன்னு சொல்லிட்டு. ஸோ வீ தான் இதை பண்ணுறான், உங்களோட கண்ணுக்கெல்லாம் முன்னாடி வந்துட்டு அவன் வராமல் எப்படி உள்ளே வந்தான், என்ன செஞ்சான், என்னடா வேணும்னே உள்ள விட்டிங்களா அப்படின்னு சொல்லி காய்ச்ச போட்டு கத்திக்கிட்டு இருக்கான். ஸோ அந்த சமயத்தில் பார்த்தோன்னா இவன் கத்திட்டு இருக்கிறது எல்லாத்தையுமே அங்கே இருக்கக்கூடிய
ஒரு ரெக்கார்டர் மூலமாக வி வந்துட்டு ஸ்பீக்கரில் போட்டு கேட்கிட்ட வந்து கேட்ட வச்சுட்ருக்கா. ஸோ இவன் பதில் படுறது எல்லாத்தையுமே கேட்கக்கூடிய கேட்டும் நீ என்ன எல்லாத்தையும் வந்துட்டு கொஞ்சம் கமுக்கமாக தான் பண்ணிகிட்ருக்க, பரவாயில்ல உன்னை இந்த விஷயத்தில் பாராட்டி தான் ஆகணும், அவனுக்கு என்ன பண்ணால் பயம் தெரிஞ்சுக்கிட்டு ஒழுங்காகவே பண்ணிகிட்ருக்கியே, பேட்டை எதுக்காக நீ இதில் சூஸ் பண்ண, எதுக்காக போப்ச்சுன்னு சொல்லிட்டு போகலை அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு இவன் என்ன சொல்கிறான்னா ஏன்னா வந்துட்டு வீக்கான இது தான் வந்துட்டு பெரிய இடத்தையே வந்து ஆட்டி வைக்கும், ஸோ இந்த குடும்பத்தில் வீக்கானதுன்னு பார்த்தா என்னை பொறுத்த வரைக்கும் பேட்டு தான், சரியான பயந்தாங்குழி. ஸோ அவனை கொஞ்சம் தட்டி பார்த்தோன்னா அதுக்கப்புறம் வந்துட்டு போப்பும் சேர்ந்து ஆடுவான் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்ல, இப்போ தான் எனக்கு தெரிய வருது என் தங்கச்சி ஏன் அவனை லவ் பண்ணான்னு சொல்லிட்டு அப்படிங்கிற மாதிரி இங்கே நம்ம கேட் சொல்கிறா. உடனே எனக்கு அவள் தங்கச்சி மட்டும்தான், நான் அவளை தங்கச்சியாக தான் நேசித்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் சொல்கிறான். அதை கேட்டவுடனே கேட்டும் அவளை நிஜமாவே நீ தங்கச்சியாக தான் பார்த்தனா, அவளுக்கு ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்கு உண்மையாக எனக்கு ஹெல்ப் பண்ணு என் பக்கத்தில் நில்லு அப்படின்னு சொல்கிறா. கேட்டோ உங்கள் அப்பா கிட்டே வந்து திரும்ப சொல்லிட்டு இருக்கான், அந்த புல்லெட்டை கொடுத்துட்டு வி என்னை கொலை பண்ணுறதுக்காக பார்க்குறான், பாருங்கள் என்னோடய ட்ரிங்கில் இந்த புல்லெட்டை போட்டிருக்கான், எனக்கு வார்னிங் கொடுக்குறான்னு நினைக்கிறேன், எனக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணி தான் ஆகணும், இல்லைனா கண்டிப்பாக அவனை கொன்றுவான் அப்படின்னு சொல்ல, போப்பும் கூட சேர்ந்து அவன் தம்பிக்காக சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கான், அவன் இனிமேல் இந்த வீட்டுக்கு வந்துட்டு தேவையில்லாதவனாகிட்டான், நம்மளுக்கு எதிரி ஆகிட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்க. அப்போ தான் இங்கே நக்கீம் என்ன சொல்கிறாருன்னா, வி உன்னை கொல்லணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியிருந்தா கண்டிப்பாக அவனை இவ்வளோ தூரம் வந்துட்டு உயிரோடு இருக்க வச்சுக்க மாட்டான், இதை கிளாஸ்குள்ளே போட்டவனுக்கு உன் தலைக்குள்ளே போடுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும், ஸோ வி வந்துட்டு உனக்கு ஒரு வார்னிங் மட்டும் தான் கொடுக்குறான், மற்றபடி வந்துட்டு அவன் ஒன்றும் கொலை பயிற்சி வந்துட்டு பண்ணுறதுக்காக ஆரம்பிக்கல அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இவன் பேட் உடனே பதறதுக்காக ஆரம்பிக்க, நீ எப்போ பாரு இப்படி பயந்தாங்குழியாக இருந்துட்டுருக்காத, வி வந்துட்டு உன்னை ரொம்ப வீக்காக தான் நினச்சிக்கிட்டு இருக்கான், ஸோ அவனுக்கு முன்னாடி உன்னால் வந்து ஸ்ட்ராங்காக இருக்க முடியும் அப்படின்னு ப்ரூவ் பண்ணு, உன்னோட பயத்தெல்லாம் உனக்குள்ளே ஒழிச்சு வச்சுக்கோ, அவனுக்கு முன்னாடி பயந்து நடுங்காமல் தைரியமாக நில்லு அப்படின்னு சொல்கிறாரு. அதான் பேட் பார்த்தோன்னா ஒரு சானா மாதிரி இடத்துக்கு வரான், ஸோ ரிலாக்ஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு அப்பயும் அவன் ட்ரக் எடுத்துகிட்டு தான் உட்காந்துட்டு இருக்கான். அந்த சமயத்தில் லாக்கர் ரூம்லேருந்து டக்குன்னு வந்து வாய்ஸ் கேட்குது, யார் இது எங்கே இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு பயப்பட ஆரம்பிக்கிறான், என்னை யாருன்னு அதுக்குள்ளே மறந்துட்டியா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அப்புறம் தான் அவனுக்கு வீன் சொல்லிட்டு ரியலைஸ் பண்ணுறான், எங்கே இருக்க என்னடா பண்ணிகிட்ருக்கேன், எனக்கு எங்கள் அப்பா ஒன்று சும்மா விட மாட்டார், என்னோடய ஆட்கள்லாம் வெளியில் தான் இருந்துக்கிட்டு இருக்காங்க, அவனால் எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு, உடனே உங்கள் அப்பா இந்த முறையும் வந்துட்டு நீ பண்ணுற தப்பு எல்லாத்தையுமே க்ளீன் பண்ண வர நினச்சிட்ருக்கியா, உங்கள் அப்பா என்ன நம்புறா இருடா அப்படின்ன உடனே, என்னது உங்கள் எங்கப்பா ஒன்றை நம்புறாரா, சின்ன வயசுலேருந்தே நாங்கள் போடுற மிச்சம் இது எல்லாம் பொறுக்கிட்டுருக்கிறதுக்காக ஒரு நாயாக தான் ஒன்றை வளர்த்தாரு, அதுக்கும் மேலே நீ எதுவுமே கிடையாது, அப்படி இருந்திருந்தா விஷயத்தில் அப்பா என்னை காப்பாற்றணுங்கிறதுக்காக ஒன்றை போலீஸ்கிட்ட மாட்டி விட்டுருக்க மாட்டாரே, ஒன்று மேலே எவிடன்ஸை வந்துட்டு திருப்பி விட்டார்ல, அப்பா எனக்காகத்தான் அதை பண்ணார், நான் பண்ண தப்பாக அவர் மறைக்கணும், நான் ஜெயிலுக்கு போகக்கூடாதுங்கிறதுக்காக தான் பண்ணார், இது எல்லாத்துக்கும் காரணம் ஆனால் நீ தான் தெரியுமா, நான் சொன்ன மாதிரி ஐரினை ஒழுங்காக முடிச்சிருந்தா உனக்கு இவ்வளோ தூரம் வந்துட்டு தொல்லையே வந்திருக்காது, இப்போ போலீஸ்கிட்ட ஓடி ஒழிஞ்சிக்கிட்டு இருக்கிறது நீ தானே, ஸோ இந்த விஷயத்தில் என் மேலே எந்த தப்புமே கிடையாது, நான் கொடுத்த ட்ரக் எடுத்தது அவளுடைய தப்பு, அவளை கொலை பண்ணாமல் விட்டது ஓன் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு அவட்டுக்கு பெணாத்துக்கிட்டே இருந்துட்டுருக்கான். அதுக்கப்புறம் தான் அங்கே வி வந்து நிஜத்தில் இல்லைனும், வி ஒரு ஃபோனுடைய ஸ்பீக்கர் மூலமாக பேசுகிறாங்கிறதையும் வந்துட்டு கவனிக்கிறான். ஸோ இதுக்கப்புறம் கோவப்பட்டு அந்த ஃபோனை வேற போட்டு உடச்சிட்டு இருக்கான், இவன் பேசுறது எல்லாத்தையுமே அந்த பக்கமாக வி ரெக்கார்ட் பண்ணி அதை கேட்டுக்கு வந்து அனுப்புகிறான். இப்போ கேட்டு என்ன பண்ணுறான்னா அதே ரெக்கார்டிங்கை ஐரனோட அப்பாவுக்கு அனுப்பி விட்டுடுறான், ஐரனோட அப்பா மீடியாவை கூப்பிட்டு ஒரு பேட்டி கொடுக்குறாரு. அந்த சமயத்தில் அவர் மொதல் விஷயமாக சொல்கிறது என்னென்னா, இத்தனை நாளில் பொறுமையாக இருந்ததுக்கு காரணம் என் பொண்ணு தான், ஆனால் இன்றைக்கி காலையில் என் பொண்ணு இறந்து போயிட்டா, இதுக்கு மேலே நான் அமைதியாக இருக்க மாட்டேன், ஸோ இந்த கேஸில் பார்த்தோன்னா தவறுதலாக எவிடன்ஸை வந்து திரிச்சிருக்காங்க, வி வந்துட்டு இந்த கேஸில் சம்மந்தப்படாத ஒருத்தன், இந்த கேஸில் என் பொண்ணுக்கு வந்துட்டு இந்த மாதிரி உயிர் போக வச்சதுக்கு காரணமே பேட் தான் அப்படின்னு சொல்லி அதுக்கான ப்ரூஃப் என்கிட்ட இருக்குது, அந்த ப்ரூஃபை போலீஸ்கிட்ட கொடுத்தா அவங்க எதையாவது மாற்றிடுவாங்க, அதனால உங்ககிட்ட கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீ கிட்ட அவன் ஃபோன் காலில் வளர்ன எல்லாத்தையுமே வந்துட்டு அப்படியே போட்டு காட்டுறாரு. ஸோ இதை போட்டு காட்டிட்டு பேட்டுக்கு வந்து தண்டனை கிடைக்காம நான் ஓய மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மீடியாவுக்கு முன்னாடி பேட்டியும் கொடுக்குறாரு. ஸோ இதை பார்த்ததுக்கப்புறமா அங்கே நக்கீமுடைய கம்பெனியில் இருக்கக்கூடிய ஷேர் ஹோல்டர்ஸ் எல்லாருமே பிரச்சனையும் எழுப்புறாங்க, ஏற்கனவே போப்பால் ஏகப்பட்ட பிரச்சனை, ஷேர்ஸ் எல்லாம் குறைஞ்சிக்கிட்டே வருது, ஸோ இப்போ நீங்கள் வேற வந்துட்டு இந்த ரெண்டாவது பையனை வச்சுக்கிட்டு பிரச்சனை ஆரம்பிச்சிட்ருக்கு, இவன் வந்து ஜெயிலுக்கு போகிற மாதிரி ஆயிடுச்சுன்னா கம்பெனியில் ஒரு பணம் கூட நாங்கள் வந்து சேர்த்து வைக்க முடியாது, எங்களெல்லாம் என்ன நினச்சிங்க உங்களுக்காகன்னு சொல்லி தானே நாங்கள் இவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒருத்தராக கேள்வி கேட்க ஆரம்பிக்க, நக்கீமோ இது வெறும் ரூமர் மட்டும்தான், என் பையன் எந்த தப்பு பண்ணலை, அதனால் என்னை நம்பி இன்வெஸ்ட் பண்ணவங்கள நான் கைவிட மாட்டேன், நான் அவங்க எல்லாரையுமே வந்துட்டு கரெக்டாக வந்துட்டு கொண்டு போவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டுருக்காரு. கேட்டும் இங்கே வீக்கிட்ட பேசிகிட்ருக்கான். அந்த சமயத்தில் பேட்டை மாதிரி பணக்கார ஆட்களுக்கெல்லாம் ஒரு சான்ஸ் இல்லை பல சான்ஸ் வந்துட்டு கிடச்சிக்கிட்டே தான் இருக்கும், எப்போவுமே அவங்களாம் அப்படி தான் பணத்தை வச்சும் பவரை வச்சும் என்ன ஒரு தப்பு பண்ணாலும் ஈஸியாக வெளியில் வந்துடலாம்னு சொல்லி தான் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க, அடுத்தவன் வந்து செத்தாக இருக்கான் அப்படிங்கிறதெல்லாம் வந்து அவங்களுக்கு பிரச்சனையே கிடையாது, தன்னை மட்டுமே வந்துட்டு செல்ஃபிஷாக நினைக்கக்கூடியவங்க, தன்னை காப்பாற்றிக்க என்ன வேணாலும் பண்ணிக்கக்கூடியவங்க, ஆனால் இந்த மாதிரி ஆட்களுக்கு ரிவெஞ்ச் எடுக்கணும்னு சொல்லிட்டு நீ முன்வந்தியே, அதுக்காக நான் உனக்கு தேங்க் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போகிறா. அடுத்த நாள் பார்த்தோன்னா அவளுடைய கோவத்தை வந்து தணிச்சுக்கணும்னு சொல்லிட்டு ஆர்ச்சரி வந்துட்டு ட்ரை பண்ணிகிட்டு இருக்கா. ஸோ அப்போ வந்து ஆர்ச்சரி அவளுக்கு நல்லா தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு வீ பேச்சு கொடுக்கறதுக்காக ஆரம்பிக்கிறான். கேட்டும் ஒரு பார்ட்டி வந்துட்டு அரேஞ்ச் பண்ணியிருக்கிறதாகவும் அதுக்கு பேட்டை தனிப்பட்ட முறையில் இன்வைட் பண்ணியிருக்கிறதாகவும் சொல்கிறான். அவன் இங்கே வருவான்னு நினைக்கிறியா அப்படின்னு வீ கேட்க,
சத்தியமாக வருவான். ஏன்னா இந்த மாதிரி பிஸ்னஸ் வேர்ல்டு ரிச் பீப்புள் எல்லாம் அவங்க என்ன தான் வந்துட்டு ஆபத்தில் இருந்தாலும் சரி, எவ்வளோ வந்து எம்பாரசிங் மூமெண்ட்டாக இருந்தாலும் சரி, இப்படி பெருசாக கிடைக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டியை விடமாட்டாங்க. எப்படியாவது ஒரு அட்டென்ஷன் கிடைக்கணும்னு பார்த்துக்கிட்டே இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அதுக்கப்புறம் வீக் ஆர்ச்சரி சொல்லி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு இவ்வளோ அவனு கொஞ்சம் வந்து க்ளோஸ் ஆகுறாங்க. நம்ம கேட்டுக்கு ஃபோன் பண்ணி பேசுகிறான். அந்த சமயத்தில் நீ கொடுத்த ஆஃபர் வந்துட்டு என்னால் ஏற்றுக்க முடியாது அப்படின்னு சொல்கிறான். அதாவது இவ வந்து சென்னுக்கு வந்து ஒரு ஆஃபர் கொடுத்துருப்பாள், ஆக்சுவலாக வந்து இவர் ரிவெஞ்ச் தான் எடுக்கணும்னு நினைக்கிறான், சென்னை வந்து பிரசிடென்ட் ஆகணும்னு நினைக்கிறான்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ அதுக்கு என்ன சொல்கிறான்னா, நான் பிரசிடென்ட் ஆகிறதுக்கு எனக்கு ஓகே சொல்கிறேன், நீ எனக்கு அதுக்கான ஹெல்ப் பண்ணணும், ஆனால் எனக்கு இன்னொரு விஷயமும் இருக்குது, அந்த கண்டிஷன்ஸ் நீ ஏற்றுக்கிட்டேன்னா நீ சொல்கிறத நான் செய்கிறேன், உனக்கு ரிவெஞ்சில் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறான். என்ன பண்ணணும் அப்படின்ன உடனே, உன்னுடைய அப்பா கம்பெனியில் எனக்கு ஷேர்ஸ் வேணும், நான் ஒரு ஷேர் ஹோல்டராக இருக்கணும். இன்னொன்று என்னென்னா, நான் வந்துட்டு பிரசிடென்ட் ஆன பிறகு என்னோடய கம்பெனியிலிருந்து நான் உங்கள் கம்பெனிக்கு ஒரு 2 இயர்ஸ்க்கு வந்துட்டு கான்ட்ராக்ட் போடுவேன், நான் கொடுக்கக்கூடிய ப்ராஜெக்ட்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் எடுத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான், லாபம் பார்க்கறதுக்காக. ஸோ இது எல்லாத்தையுமே அங்கே இருக்கக்கூடிய நம்ம கேட்டோடைய அசிஸ்டன்ட் வந்துட்டு மறுக்கிறாரு. ஆனால் கேட்டோ சென் சொல்கிற எல்லாத்துக்குமே ஓகேன்னு சொல்லிடுறா. ஸோ நம்ம ரெண்டு பேரும் வந்து இன்னும் கொஞ்சம் தனியாக சந்திச்சு பேசுவோம், அப்போ தான் உன் பிளானும் ஒர்க் ஆகும், என் பிளானும் ஒர்க் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிறாங்க. ஸோ இப்போ சென்னை பிரசிடென்ட் ஆகணுங்கிறதுனால அவங்க குடும்பத்துக்குள்ளே சண்டை வர வைக்கணும்னு சொல்லிட்டு தான் கேட் வந்து இப்போ பிளான் போடுறா. ஸோ இப்போ இந்த விஷயத்தை தான் அசிஸ்டன்ட் வந்து கேட்குறான். அவன் சொல்கிறது எல்லாத்துக்கும் ஓகே சொன்னால், நம்ம கம்பெனிக்கு தான் நஷ்டம் ஆகும்னு சொல்லிட்டு, லாப நஷ்டம் பற்றியெல்லாம் எனக்கு தேவையில்லை, கம்பெனியை பற்றியெல்லாம் எனக்கு தேவையில்லை, எனக்கு தேவை என் தங்கச்சிக்கான ரிவெஞ்ச் மட்டும்தான், அது மட்டும்தான் என் கண் முன்னாடி இருக்குது, அதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன், என் சொத்தம் முழுசாக கூட யாருக்காவது எழுதி வைக்க சொன்னால் எழுதி வைப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. கேட்டு பார்த்தோன்னா கேட்டோட பார்ட்டிக்கு வரமாட்டேன், அங்கே வீ கண்டிப்பாக இருப்பான், தனை கொலை பண்ணிடுவான் அப்படின்னு பயப்படுறான். அவங்க அப்பாவும் போய் ஆகணும்னு சொல்லி கட்டாயப்படுத்தி இங்கே அனுப்பி வைக்கிறாரு. ஸோ அந்த சமயத்தில் கேட்டும், உன்னை பார்த்தாலே வந்துட்டு ஒரு பெரிய பார்ட்டி அனிமல் மாதிரி இருக்க, நீ வந்ததுக்கப்புறம் தான் இந்த பார்ட்டியை கல்லை கட்டுது, ஆனால் என்ன பண்ணுறது, நீ ஜெயிலுக்கு போயிட்டேன்னா அடுத்த தடவை என்னோடய பார்ட்டிக்கு ரொம்ப போரிங்காக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் வந்துட்டு அவன்கிட்ட சொல்லி கொஞ்சம் பயன்படுத்திகிட்டு இருக்க, அவன் என்ன என்னை கொஞ்சம் பயன்படுத்தி பார்க்கலான்னு பார்க்குறியா, நான் எதுக்கு ஜெயிலுக்கு போகிறேன், நான் எந்த தப்பு பண்ணலை, அப்படியே நான் பண்ணியிருந்தாலே எங்கள் அப்பா என்னை காப்பாற்றிடுவார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். கேட்டோட அதே பார்ட்டியில் வேறு ஒரு சைடு தனியாக நடக்கக்கூடிய ஒரு பார்ட்டிக்குன்னு சொல்லிட்டு இங்கே பேட் கிளம்பி போகிறான், அவனோட ஃப்ரெண்டு கூட்டிகிட்டு போகிறான். ஸோ அங்கே போயிட்டு அவன் பயங்கரமாக ஃபன் பண்ணிகிட்டு இருக்கான். ஸோ அந்த மாதிரி அவன் ட்ரக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிக்கிட்டு என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்க சமயத்தில் தான் அங்கே திடீர்னு வந்துட்டு வீ கிளம்பி வரான், ஒரு வெயிட்டர் மாதிரி ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு. ஸோ பேட் இருக்கக்கூடிய ரூமை நோக்கி தான் இவன் நடந்து வந்துட்டுருக்கான். அங்கே இருக்கக்கூடிய காட்சும் யாரும் அவனை கவனிக்கல. ஸோ பேட் அவசர அவசரமாக அதுக்கப்புறமா ஒரு மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு ரெஸ்ட் ரூம்குள்ளே என்ட்ரு ஆகிறான். அவன் ரெஸ்ட் ரூம்குள்ளே என்ட்ரு ஆகிற சமயம் பார்த்தோன்னா அவனோட காட்ஸை வந்து வெளியில் கூட்டிகிட்டு வந்து நிற்க வச்சிருக்கான். அப்போ பார்த்தா எல்லாம் திடீர்னு வந்துட்டு கீழே விழுகிற மாதிரி சவுண்டு கேட்குது. என்ன ஆச்சு, என்ன சத்தம் அப்படின்னு சொல்லி அவன் உள்ளே உட்காந்தே கத்திக்கிட்டு இருக்கான். அங்கே யாருமே பதில் சொல்லலை. அதுக்கப்புறம் தான் அவனுடைய ஆட்களுக்கு ஏதோ ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவன் கொஞ்சம் பதறிட்டு உள்ளே இருக்கான். அப்போ தான் அங்கே வீ வந்துட்டு இவன் பக்கம் வந்துட்டு இருக்க, அன்னொரு பக்கத்தில் பார்த்தோன்னா இங்கே நம்ம கேட்டும் வந்துட்டு அங்கேருந்து கிளம்பலான்னு சொல்லிட்டு பார்க்கிங் லாட் வரான். ஸோ பார்க்கிங் லாட்டுக்கு வர அங்கே வந்து போப்புடைய ஆட்கள் இருக்காங்க. நீ சத்தம் போடாமல் எங்கள் கூட காரில் வந்து ஏறி எங்களோட பாஸ் உங்ககிட்ட பேசணும்னு சொல்கிறாருன்னு அவள் மறுத்துக்கிட்டு அங்கேருந்து ஓடிடுறா. ஒரு காருக்கு பின்னாடி ஒழிஞ்சிக்கிட்டு வீக்கு கால் பண்ணுறா, ஆனால் அவன் கால் பிக் பண்ணலை. ஸோ அதுக்குள்ளே பார்த்தோன்னா இந்த ஆட்கள் இவளை கண்டுபிடிச்சி அவளை தரத்தரன்னு இழுக்கிறதுக்காக ஆரம்பிக்க அவளும் வரமாட்டேன்னு போராட ஆரம்பிக்கிறாள். ஸோ தேவையில்லாமல் வந்துட்டு எங்களை பிரச்சனை பண்ணுற அப்படின்னு சொல்லி அவளை போட்டு செமையாக அடிச்சிடறானுங்க. அவளும் அப்படியே மயங்கிற மாதிரி அடித்தாங்க முடியாமல் கீழே விழுந்துடுறா. அந்த சமயத்தில் தான் வீட்டக்குன்னு கண்ணோட ஓடி வரான். அங்கே இருக்கக்கூடிய ஆட்கள் எல்லாத்தையும் சண்டை போடுறான். அவன் கண் வச்சிருக்கிறத பார்த்தோன்னே அந்த ஆட்களும் வந்துட்டு சண்டையை நிறுத்திட்டு பாதியில் ஓடி போயிடுறாங்க. அதுக்கப்புறம் கீட்டு கூட்டிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு வரான். ஸோ அங்கே எல்லாமே செக் பண்ணிவிட்டு அவளுக்கு ரெஸ்ட்டில் மட்டும் கொஞ்சம் அடிபட்டுருக்குன்னு சொல்லி இங்கே கொஞ்சம் வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. அப்போ தான் கேட் வீக்கிட்டு என்ன சொல்கிறான்னா, சின்ன வயசில் இங்கே நக்கீமுடைய ஒய்ஃப் அதாவது போப் அப்புறம் பேட்டை இவங்களுடைய அம்மா வந்துட்டு இவளை அடாப்ட் பண்ணியிருந்தாங்க பியருக்கு பதிலாக அப்படின்னு சொன்னாக்க, இந்நேரத்தில் நான் அவன் கண்ணுக்கு முன்னாடியே இருந்திருக்க மாட்டேன்ல, இறந்து போனது நானே தான் இருந்திருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லக்கூடியவளும், எனக்கு சின்ன வயசுலேருந்தே ரொம்ப கில்ட்டி ஃபீலிங் இருந்தது தெரியுமா, பேர் எங்கே இருக்கா எப்படி இருக்கான்னு தெரியாமல், எனக்கு நல்லது நடக்கும் போது, எனக்கு நல்ல அப்பா இருக்கும் போது, எனக்கு பாசம் கிடைக்கும் போதெல்லாம் பேருக்கு என்னாச்சோ ஏதாச்சோன்னு சொல்லிட்டு ஒரு கில்ட்டி ஃபீலிங் எனக்கு இருந்துக்கிட்டே இருந்துச்சு. அவள் வந்துட்டு என்னோட சந்தோஷத்தை அவளால் ஷேர் பண்ணிக்க முடியல, என்னால் முடிஞ்சதான் நான் இடத்த கூட மாற்றிருப்பேன், அதனால தான் எனக்கு எப்போவுமே வந்துட்டு எந்த ஒரு சந்தோஷத்தையும் முழுவதுசாக வந்து அனுபவிக்க முடியாமல் போயிடுச்சு. ஆனாலும் இப்படி ஒரு குடும்பத்தில் அவள் மாட்டிக்கிட்டது தெரிஞ்சதுக்கப்புறம் அதோட இன்டென்சிட்டி வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாச்சு. ஸோ இந்த அளவுக்கு வந்துட்டு நான் வாங்கியிருக்காட்டி இந்த வழியெல்லாம் வந்துட்டு பேரோட கம்பேர் பண்ணால் ரொம்ப கம்மி தான் இல்லையா, அதனால் என்னை பற்றி நீ எதுவும் கவலைப்படாத அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. ஆஃபீஸில் மீட்டிங் அப்போ போப் என்ன சொல்கிறான்னா, அவன் தான் அடுத்த பிரசிடென்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்க. அப்போ மற்றவங்க எல்லாருமே வந்துட்டு கொஞ்சம் டம்ளாக உட்காந்துருக்காங்க. சென்னு தான் ஃபஸ்ட்டு வாய்ஸ் அவுட் பண்ணுறான். அதாவது இங்கே வந்து ஓட்டிங் மெத்தட் மூலமாக தான் பிரசிடென்ட்டை நியமிக்கணும்னு சொல்லியாச்சு இல்லை, அப்புறம் நீ என்ன ஒன்று நீயே எலெக்ட் பண்ணிக்கிற அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஒரு ஒருத்தராக பேச ஆரம்பிக்கிறாங்க. போப் வந்து இதுக்கு தகுதியான ஆள் கிடையாதுன்னு நினைக்கிறோம் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிக்கிட்டு ஓட் மூலமாக எடுக்கணும், ஏன்னா போப் வந்து ரொம்ப தப்பு பண்ணியிருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. போப்பு நான் என்ன பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அப்போ தான் சென் வந்துட்டு நான் உனக்கு புரிகிற மாதிரி
போட்டு காட்டுறேன்னு சொல்லிட்டு கேட்டை போட்டு அவனுடைய ஆட்களுக்கு பார்க்கிங் லாட்ல அடிச்ச வீடியோவை போட்டு காட்டுறான். ஸோ இந்த அளவுக்கு வந்துட்டு ஒரு ஷேர் ஹோல்டராக இருக்கக்கூடிய கேட்டை போட்டு அடிக்கிற ஒரு பொண்ணுன்னு கூட பார்க்காம ஆளை வச்சு அடிச்சிருக்க அப்படின்னா உன்னை எந்த தகுதியின் அடிப்படையில் நாங்கள் வந்து இந்த கம்பெனிக்கு பிரசிடென்ட்டாக ஏற்றுக்கிறது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ தான் சேனும் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, நம்ம ஷேர்ஸ்க்கு ஒன்றும் ஆகாது, ஏன்னா கேட் கிட்ட நான் ஏற்கனவே பேசிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட் கிட்ட வந்து இப்போ ஒரு லைவ் கால் வந்து வரான். அந்த சமயத்தில் அவளும் இவங்க எல்லாருக்கும் ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும் சென் மூலமாக எனக்கு வந்து நேற்று நைட்டு வந்து கொஞ்சம் பேர் அட்டாக் பண்ணிட்டாங்க, நான் லீகல் ஆக்ஷன் நான் எடுத்தேன்னா இந்த கம்பெனியோட ஷேர்ஸோடைய விலை இன்னும் கொஞ்சம் குறையும், அதனால உங்கள் எல்லாருக்கும் பாதிப்பு வரும்னு தெரியும். ஸோ நான் லீகல் ஆக்ஷன் எதுவும் எடுக்க போகிறதில்ல, ஆனால் இந்த பிளான் வந்துட்டு ஓட்டிங் மெத்தட் மூலமாக தான் பிரசிடென்ட்டை நியமிக்கணுங்கிறதுனால நான் ரொம்பவே வந்துட்டு கன்ஃபார்ம் ஆகிட்டேன். அது மட்டும் இல்லாமல் இங்கே சென் வந்துட்டு இவங்க குடும்பத்துக்காக போ பண்ணியிருக்க தப்புக்காகன்னு சொல்லிட்டு என்கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டான் அப்படின்னு சொல்ல, சும்மா என்னை மேலே பழி போட்டுட்டு என்னை பிரசிடென்ட் ஆக்கக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் நடிச்சிட்ருக்கேன், ஸோ இதிலே வந்துட்டு எங்கள் எல்லாருக்கும் நல்லா தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதுக்கு இவன் என்ன சொல்கிறான்னா, சரி நான் நடிக்கிறேன்னு சொல்கிறேன்ல, இந்த ஒரு விஷயத்துக்காகவே கண்டிப்பாக வந்துட்டு நேற்று நடந்த விஷயம் உண்மைங்கிறத நான் ப்ரூவ் பண்ணுறதுக்காக போலீஸ்கிட்ட கிளம்பி போக போகிறேன், ஸோ அவங்க எனக்கு என்ன டெஸ்ட் எல்லாம் எடுத்துக்கணுமோ அந்த டெஸ்ட் எல்லாத்தையும் எடுத்துக்கட்டும், அதுக்கப்புறம் எதுவும் உண்மைன்னு உங்களுக்கே தெரியும் இல்லையா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. இப்போ இந்த ஸ்டாக் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் இறங்குறதுக்கு காரணம் நீயே ஆகிட்ட, ஆனால் என்னோடய இன்னசென்ஸை நான் ப்ரூவ் பண்ணி ஆகணுமே அப்படிங்கிற மாதிரி சொல்ல, மற்றவங்க எல்லாருமே போப்பு திரும்பி அப்படியே முறைக்கிறாங்க. அப்போ சின்ன வந்துட்டு நீ எதுவும் பண்ணாத கேட்டு கொஞ்சம் அவசரப்படாத, நான் வந்து உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன், கொஞ்சமாவது வந்துட்டு எனக்காக யோசிச்சுப்பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்ல, சரி நான் வந்துட்டு யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடியவளும், எல்லாருமே இந்த பிரசிடென்சியை பற்றி கொஞ்சம் சீரியஸாக யோசிங்க, ஏன்னா இந்த விஷயம் எப்படி போயிட்டுருக்குன்னு உங்களுக்கே தெரியும் இல்லையா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. ஸோ இதனால் போப்புக்கு வந்துட்டு சென் மேலேயும் இப்போ நம்ம கேட் மேலேயும் சமய காண்டேறிட்டுருக்கு. ஜெயிக்க வைக்கிறதுக்காகன்னு சொல்லிட்டு வீட்டில் ஒரு டிஸ்கஷன் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போ வி என்ன சொல்கிறான்னா, அப்பா வந்துட்டு எப்போவுமே இந்த மாதிரி பிரசிடென்சியில் வந்துட்டு ஓட்டிங்கில் ஜெயிக்கிறதுக்கு காரணம் என்னென்னா ஷேர் ஹோல்டர்ஸ் எல்லாத்தையும் பற்றி சீக்ரெட்ஸ் எல்லாம் வந்துட்டு அவர் தெரிஞ்சு வச்சுருக்காரு, அவங்களுடைய பர்சனல் லைஃப்பில் எந்த ஒரு சீக்ரெட் அவங்க வெளியில் வரக்கூடாதுன்னு நினைக்கிறாங்களோ அந்த சீக்ரெட்டை வச்சு தான் பிளாக்மெயில் பண்ணி தன்னோட கண்ட்ரோலில் ஆட்களை வச்சுருக்காங்க. அதே சீக்ரெட்டை நம்ம வந்துட்டு எவிடன்ஸ் இல்லாமல் அழிச்சிட்டோம் அப்படின்னா அத்தனை மெம்பர்ஸும் நம்ம பக்கம் வந்துடுவாங்க அப்படின்னு சொல்ல, அதுக்கப்புறம் நம்ம கேட்டோடைய அசிஸ்டண்ட்டும் வியும் சேர்ந்து ஒரு ஒரு நபராக வந்துட்டு மீட் பண்ணுறதுக்காக வைக்கிறாங்க. ஸோ ஒரு ஒருத்தர்கிட்டையும் போயிட்டு நக்கீம் கிட்ட என்ன ப்ரூஃப் இருக்கோ அந்த ப்ரூஃபை வந்துட்டு இவங்க அழிச்சிடுறாங்க. நக்கீம் கிட்ட வந்துட்டு இனிமேல் இவங்க பயப்பட வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி ஆகிட, இந்த ஆட்களும் வந்துட்டு இதுக்கு காரணம் கேட்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிற மாதிரி நாங்கள் கேட்டுக்கிறோம், போப்புக்கு வந்துட்டு ஓட் போட மாட்டோம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. கடைசியாக பார்த்தோன்னா ஒருத்தர் வந்து ரொம்ப லாயலாக இருக்காரு நக்கீம் கிட்ட. ஸோ அந்த நபரை பற்றி வி வந்துட்டு சொல்லிட்டு கண்டிப்பாக அவரோட ஓட் கிடைச்சா நம்ம வின் பண்ணிடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். ஸோ இதுக்கப்புறம் வந்துட்டு சென்னு தான் அவர்கிட்ட பேசுறதுக்காக போகிறான். அந்த சமயத்தில் அவர் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி வச்சிருக்கிறதாகவும் அதுக்கு பிரசிடென்ட்டாக அவரோட பையனை கொண்டு வரணும்னு நினச்சிட்டு இருக்கிறதாகவும், ஆனால் நக்கீம் தான் அதுக்கு தடையாக இருக்கான். ஸோ எங்கள் அப்பாவை மீறி நீங்கள் எல்லாத்தையும் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கனாக்கா கண்டிப்பாக நான் சொல்கிறத கேளுங்க, எனக்கு வந்து பிரசிடென்சிக்கு ஓட் பண்ணுங்க, நான் உடனே உங்கள் அப்பாவை பகிச்சுக்கிட்டே என்னால் இருக்க முடியாது அப்படின்னு இவர் சொல்கிறாரு. ஸோ நீங்கள் வந்துட்டு ஏற்கனவே கன்ஸ்ட்ரக்ஷனில் நிறைய ஊழல் பண்ணிட்டுருக்கீங்களே லாபம் பார்க்குறதுக்காக, இதெல்லாம் அப்பா கிட்ட சொன்னால் உங்கள் நிலைமை என்ன கூட தெரியுமா அப்படின்லாம் சொல்லிட்டு மிரட்டான். ஸோ கூடவே வந்துட்டு உங்கள் பையனுக்கு ஒரு பொசிஷன் தரேன், உங்களுக்கு தரேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் லஞ்சம் கொடுக்க அவர் சரின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிறாரு. அமே தங்களுக்கு சாதகமாக நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அப்புறம் அசிஸ்டன்ட் அப்புறம் வி மூணு பேருமா சேர்ந்து ட்ரிங்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவளோட அசிஸ்டண்ட்டு கொஞ்ச நேரத்தில் அப்படியே ஃப்ளாட் ஆகிட வியும் கேட்டும் வந்துட்டு உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அந்த சமயத்தில் கேட்டு வியை கொஸ்டின் பண்ணுறா, இப்போ நாளன்னைக்கு அந்த பிரசிடென்சி ஓட்டிங் வந்து முடிஞ்சு போயிடும், அதுக்கு பிறகு நீ என்ன பண்ண போகிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. என்ன பண்ண போகிறேன்னு எனக்கு புரியல அப்படின்னு சொல்லிட்டு விக்கு சொல்ல, அதுக்கு இவளும் என்னோட இருப்பியாக இருக்க மாட்டியான்னு கேட்டேன் அப்படின்னு சொல்கிறான். வியோ அதை கேட்டுட்டு அப்படியே ஷாக் ஆக, ஆக்சுவலாக நான் வந்துட்டு ப்ரைவேட்டாக மீன் பண்ணலை, இந்த ரிவெஞ்ச் பிளானில் என் கூட இருப்பியா இல்லையாங்கிறதுக்காக தான் கேட்டேன், இல்லை அடுத்து என்ன பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு கேட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். ஸோ இப்படியே வந்துட்டு அவங்க கொஞ்சம் வந்து பேசிக்கிட்டே இருக்க சமயத்தில் அவளோ வந்துட்டு, எனக்கு உன் மேலே நிறைய நம்பிக்கை இருக்குது தெரியுமா, ஏன்னா என் தங்கச்சி உங்ககிட்ட எந்த ஒரு விஷயத்தை பார்த்தாலோ அந்த விஷயத்தை நான் உங்ககிட்ட பார்க்க ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்ன உடனே என்ன விஷயம் அப்படின்னு கேட்குறான். அந்த குடும்பத்தில் பார்க்காத ஒரு விஷயம் உங்ககிட்ட இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. ஸோ அதுக்கப்புறமா ரெண்டு பேரும் அப்படியே ஐ கான்டாக்ட் மெயின்டைன் பண்ணுறாங்க, கிஸ் பண்ணுறதுக்காக க்ளோஸராக வராங்க. அந்த சமயத்தில் அசிஸ்டண்ட்டோ கொஞ்சம் சவுண்டு கொடுக்க ரெண்டு பேரும் அப்படியே வந்து அவக்கோட விலகி போயிடுறாங்க. இந்த சீனில் பார்த்தோன்னா பிரசிடென்சிக்கான ஓட்டிங் வந்து நடந்துட்டுருக்கு. அப்போ மொதல் ஓட்டாக கேட் வந்துட்டு சென்னு தான் நியமிக்கிறான். ஸோ இப்படியே வந்து ஒரு ஒரு ஓட்டிங்காக போயிட்டு இருக்கு, கடைசியில் டைப் ஆகுது. கடைசியாக வந்துட்டு இருக்கக்கூடியது ஒரே ஒரு ஆள் தான், அவர் யாருன்னு பார்த்தோன்னா அவங்க அப்பாவுக்கு லாயலாக இருக்கக்கூடியவர், இப்போ சென் போய் பேசி கன்வின்ஸ் பண்ணால அவர் வந்து பதில் சொல்கிறதுக்காக வாய் எடுக்கிறப்ப தான் அங்கே கரெக்டாக வி உள்ளே வரான். ஸோ வி என்ன பண்ணிட்டுருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஷாக் ஆக எட்டுமே ஒன்றும் புரியாமல் அப்படியே முழிச்சிட்ருக்கா. வியோ அங்கே தனியாக வரலை, அங்கே வந்துட்டு ஒரு போலீஸ் ஆஃபீஸரை கூட்டிகிட்டு வந்திருக்கான். அப்போ அந்த போலீஸ் காதில் ஏதோ வந்துட்டு அவன் முணுமுணுக்க உடனே அவர் வந்துட்டு கையில் இருக்கக்கூடிய பேப்பர்ஸ் எல்லாத்தையும் காட்டிட்டு இப்போ எந்த நபர் ஓட்டு போடணுமோ அந்த நபரை தங்க அரெஸ்ட் பண்ணுறதுக்காக வந்திருக்கிறதா சொல்கிறாங்க. கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியில் அவர் நிறைய ஊழல் பண்ணியிருக்கிறதா, எந்த ஒரு ஊழலை வச்சு இப்போ சென் வந்துட்டு அவரை கொஞ்சம் மிரட்டி தன்னோட வழிக்கு கொண்டு வந்தானோ அதே ஊழல் தான் இப்போ காரணம், அது பேசிஸில்
ப்ளேஸில் தான் அவர் அரெஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்ட உடனே நக்கீமுக்கு கொண்டாட்டமாக இருந்துகிட்டு இருக்குது. இப்போ இந்த மாதிரி வீ துரோகம் பண்ணிட்டானே அப்படிங்கிறத ஏற்றுக்க முடியாமல் இருந்துகிட்டு இருக்குது. ஸோ அந்த ஆள் இங்கேருந்து கிளம்பி போனதுக்கப்புறமா இங்கே நக்கீம் தன்னோட ஓட்டையும் வந்து போப்புக்குன்னு சொல்லிட்டு அப்படியே வந்து அவர் தான் ஜெயித்த மாதிரி ஆகிடுது. பிரசிடென்ட் ஆனதுக்கு பிறகு இங்கே சென் வந்துட்டு கேட்ட துரத்துக்கிட்டு வரான், நீ என்ன பண்ணிகிட்ருக்க, இதெல்லாம் ஓம் பிளான் தானா, என்னையே வந்துட்டு ஏமாத்திட்டியோ அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். நான் என்ன பண்ணேன், நான் யாரையும் ஏமாத்தலை, நான் ஒன்னதை ஜெயிக்க வைக்கணுங்கிறதுக்காக போராடினேன், ஆனால் பிளான் என்னவோ ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்ல, நீ உன்ன மாதிரி ஒரு முட்டாளை நான் பார்த்ததே கிடையாது, நீ இவ்வளோ வந்து மரமண்டையாக இருக்கிறதுனால தான் வி கூட உன்னை ஏமாத்திட்டு போயிட்டான், உன்னை நம்ப வச்சு கழுத்தறுத்துருக்கான், அவனை போய் முழுசாக நம்பிக்கிட்டு அவனை நம்பி ஒரு பிளானை போட்டு என்னையும் நடுவில் இழுத்து விட்டு தெரியுமா, உன் கூடலாம் சேர்ந்ததுக்கு என்னையத்தான் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு சென் புலம்பி தீத்துட்டு அங்கேருந்து கிளம்பி போக, ஏற்கனவே வீனால் ஹர்ட் ஆகிருக்கக்கூடிய கேட்டுக்கு இன்னும் கொஞ்சம் வந்துட்டு அஃபெக்ட் ஆகுது. அவளும் சத்தப்படாமல் அங்கேருந்து கிளம்பி போயிடுறா. சீனில் நக்கீமோட இன்ஸ்ட்ரக்ஷன் கேட்டுட்டு அவரோட ஆட்கள் வந்து அவருக்கு இப்போ கடைசியாக துரோகம் பண்ணாதான் சொல்லி போலீஸ் வந்துட்டு அரெஸ்ட் பண்ணாங்கல்ல, அந்த நபரை அவரோட ஆஃபீஸில் வச்சு ஷூட் பண்ணிக்கிட்டு அவர் ஸ்ட்ரெஸ் தாங்காமல் கேஸ்லேருந்து தப்பிக்கிறதுக்காக சூசைட் பண்ணிக்கிட்டாருன்னு சொல்லிட்டு ஒரு பாவனா பண்ணி போலீஸ் மூலமாக பேச வச்சிடுறாங்க. இந்த போலீஸ் ஆஃபீஸர் நக்கீமோட ஆளுங்கிறதுனால இங்கே நக்கீம் என்ன சொல்கிறாரோ அதை கேட்டுக்கிட்டு அப்படியே மீடியாவுக்கு அனௌன்ஸ்மெண்ட்டை கொடுத்துட்றாரு. அதனால வி இங்கே பியருடைய சமாதிக்க வரான். ஃப்ளார்ஸ் எல்லாம் வச்சுட்டு அவகிட்ட பேசிகிட்டு இருக்க சமயத்தில் தான் கேட்டு அங்கே வரான், எந்த மூஞ்சி இங்கே வச்சுக்கிட்டு நான் வந்த, உனக்கெல்லாம் வந்துட்டு என்னடா தகுதி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போட்டு அவனை அடிக்கிறான். ஸோ அவனை பல்லாரு அரைஞ்சிக்கிட்டு எனக்கு நம்ப வச்சு ஏமாத்திட்டல அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ கேட்க, அதுக்கு அவனும் அமைதியாக இருந்துக்கிட்டே இருக்கான், எனக்கு நல்லாவே தெரியும் என் தங்கச்சிக்காக பண்ணுறேன் தங்கச்சிக்காக பண்ணுறேன்னு சொல்லிட்டு அந்த வீட்டுக்காரங்களுக்கு தானே நீ வந்துட்டு செஞ்சுட்டு இருந்திருக்க, அவனுக்கு எவ்வளோ கேவலமானவனு தெரிஞ்சதுக்கப்புறமும் அவனுங்களை காப்பாற்றிட்டுருக்கல்ல நீ அப்படின்ன உடனே, நான் அவனுங்களை காப்பாற்றலை, என்னுடைய படித்திக்கணுங்கிற எண்ணம் பேட் அண்ட் போப்புக்கு மட்டும்தான் இருக்குது, எங்கள் அப்பா மேலே எந்த தப்பும் கிடையாது, எங்கள் அப்பா அவனை ஹர்ட் பண்ணுறதுக்கு நான் விடமாட்டேன், எங்கள் அப்பா அத்தனை பேருக்கு முன்னாடி தலை குனியக்கூடாது தூக்கக்கூடாது அதுக்காகத்தான் நான் பண்ணேன், ஆனால் இப்போ நான் அந்த வீட்டுக்குள்ளே போகிறதுக்கான காரணமும் பேட்டையும் பாப்பையும் வந்துட்டு ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்காகத்தான், அவங்க ரெண்டு பேரையும் படி தீர்த்துட்டு அதுக்கப்புறம் எங்கள் அப்பாவுக்கு முன்னாடி போய் நான் தலை குனிஞ்சு நிற்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். எங்கள் அப்பா கிட்ட நேர்மையாக தான் இருப்பேன் அப்படின்ன உடனே, என்ன சொல்கிறேன்னு தெரிஞ்சு தான் பண்ணுறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். நான் கண்டிப்பாக பியருக்காக ரிவெஞ்ச் எடுப்பேன்னு சொல்கிறேன், ஆனால் எங்கள் அப்பாவை அதில் இன்வால்வ் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்கிறேன், எங்கள் அப்பா பக்கம் நீ வந்தனா உன்னையும் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறான். பிரசிடென்சி மிஸ் ஆனதுனால இங்கே சென் வந்துட்டு ரொம்ப வருத்தத்தில் இருந்துட்டுருக்கான். திரும்ப வந்துட்டு பழைய மாதிரி அங்கே போப்புக்கும் உங்கள் அப்பாக்கும் வந்து ஒரு நிழலாக தான் இருக்கணும், வேலை செய்கிற அடிமையாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி வருத்தத்தில் இருக்கான். அந்த சமயத்தில் பத்தாததுக்கு அவங்க அப்பா அங்கே வராரு. ஸோ அப்பா வந்துட்டு சென் கிட்ட சொல்லிட்டுருக்காரு, நான் சொன்னேன்ல இந்த உலகத்தில் எல்லாருக்குமே ஒரு ஒரு பொசிஷன் இருக்குது, அவங்க அவங்க அந்த பொசிஷனில் தான் இருந்தாகணும், அதுக்கும் மேலே ஆசைப்பட்டாங்கன்னா இப்படி தான் நஷ்டமாகிடும் அப்படின்ற கூட நான் எப்போவுமே வந்துட்டு ஆசைப்பட்டு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, என்னுடைய ஃபேவரட் சன்னான போப்புக்கு தான் வந்து பிரசிடென்ட் ஆகக்கூடிய தகுதி இருக்குது, உனக்கு எந்த ஒரு தகுதியுமே கிடையாது, நீ பிரசிடென்சிக்கு ஆசைப்பட்டதே தப்புன்னு நான் சொல்கிறேன், பரவாயில்ல உன்னை விட்டு பார்க்கலாம், அப்போ தான் நீ பட்டு திருந்துவன்னு சொல்லிட்டு தான் இவ்வளோ நேரம் நான் அமைதியாக இருந்தேன், இதுக்கு முன்னாடி உனக்கு சொல்லிக் கொடுத்ததே தான் இப்போயும் வந்துட்டு சொல்லிக் கொடுக்குறேன், இனிமேவாது மனசில் வச்சுக்கோ, நீ போப்புக்கான ஷேடோ மட்டும்தான், என்னைக்காக இருந்தாலும் சரி நான் உன்னை விரும்பலை இனிமேல் விரும்பவும் மாட்டேன், ஏன்னா நீ ரொம்ப வீக்கானவன், எதுக்குமே நீ வந்துட்டு தகுதி இல்லாதவன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அசிங்கப்படுத்திட்டு போயிட, சென்னும் வந்துட்டு ரொம்பவே எமோஷனல் அபியூஸ் ஆகிட்டு அவங்க அப்பா போனதுக்கப்புறமா கத்தி கதறி அழுதுட்டு இருக்கான்.